ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் அதிகளவு உடற்பயிற்சி செய்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐந்து பக்க விளைவுகள் பற்றி தான் இன்றைக்கான வீடியோ நாம் பார்க்க போகிறோம் எதுக்காக இந்த கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் லாஸாக இருக்கட்டும் வெயிட் கெய்னாக இருக்கட்டும் அவங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதிகளவு உடற்பயிற்சி செய்கிறாங்க அப்படி நம்ம அதிகளவு உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஐந்து பக்க விளைவுகள் பற்றி தான் இன்றைக்கான வீடியோ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல் அப்ஷன் போட்டுக்கோங்க

நம்மளால் அடைய முடியும் அளவுக்கு அதிகமாக நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும் நம்ம ஐந்து முக்கியமான பக்க விளைவுகள் பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க அந்த ஐந்து பக்க விளைவுகள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடல் சோர்வு அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்யறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க செயல் திறன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த நாள் ஃபுல்லா நம்ம பாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலைப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதி தீவிர உடற்பயிற்சி நம்ம செய்யறதுனால நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா ஹார்மோன் அழுத்தத்தை குறைக்க உதவியா இருக்கு ஸோ அளவு உடற்பயிற்சி செய்வதை தவிர்த்துட்டு தினமும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உடற்பயிற்சி செய்யறதுனால நம்ம தசைகள் அதிகமாக இருக்கமடையும் முடியும் ஸோ அதனால் உங்கள் பாடியில் பார்த்தீங்கன்னா செயல்திறன் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் காயம் நம்ம அதிகளவு உடற்பயிற்சி அதி தீவிர உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா உடல் காயங்கள் ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் தசை வலி மூட்டு வலி இடுப்பு வலி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதிகமாக உடற்பயிற்சி செஞ்சால் நமக்கு தேவையான ரிசல்ட்டுன்றது உடனே கிடைச்சிரும்ன்றதை நம்பாதீங்க அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறத தவிர்த்துருங்க ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா நார்மலான பர்சனுக்கு தூக்கம் வரதை கம்பேர் பண்ணுறதோட உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு பார்த்தினா ஆழ்ந்த தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் அதிகளவு நம்ம உடற்பயிற்சி அதி தீவிர உடற்பயிற்சி செய்கிறதுனால வெயிட் அதிகமாக வச்சு ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறதுனால நம்ம பாடியில் இருக்க மசில்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கம் அடைஞ்சி உங்கள் பாடியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக படபடப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைதியற்ற நிலை இந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வரதுனால உங்களுக்கு பார்த்தினா தூக்கம்ன்றது சீக்கிரமாக வரதுக்கு கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்குது மேக்சிமம் உங்கள் உடற்பயிற்சியை ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ்குள்ளே முடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்ம பாடியில் கார்டிசோல் அளவை வந்து அதிகரிக்கும் ஸோ உங்களுக்கு மன அழுத்தம் மன சோர்வு அப்புறம் பார்த்தீங்கன்னா கவலை இது மாதிரி மருத்துவ ரீதியான பிரச்சனைகள்லாம் நிறையா ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிற மாதிரி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின்ற பழமொழியை நம்பிட்டு உடற்பயிற்சியை அளவோட செய்யுங்க உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உடற்பயிற்சியை தொடர்ச்சியாக ரெண்டு மணி நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் அதிகமாக வெயிட் வச்சு பண்ணுறது இதெல்லாம் தவிர்த்துட்டு அளவோட உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறாங்க ஸோ அவங்க உங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்